கைஸ் இந்த வீடியோவில் மூணு இன்ட்ரெஸ்டிங் தக் லைஃப் பற்றி தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு தக் லைஃப் வீடியோலாம் பிடிக்கினா இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெளிநாட்டில் ஒரு ஸ்கூல் படிக்கிற பொண்ணு அவனோட பாய் ஃப்ரெண்டுக்கு ப்ரொபோஸ் பண்ணுறாங்க. ப்ரொபோஸ் பண்ணுறவங்க ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சு தான் பாய் ஃப்ரெண்டை இம்ப்ரெஸ் பண்ணுறோன்றதுக்காக ஒரு ஐடியா பண்ணுறாங்க. எப்படின்னா தான் பாய் ஃப்ரெண்டுக்கு பாடியே ப்ரொபோஸ் பண்ணுறாங்க. மியூசிக் கூட அவங்க கையால் ட்ரம்ஸ் அடிச்சுக்கிட்டு ரொம்பவே அழகாக ப்ரொபோஸ் பண்ணுறாங்க. அந்த பாய் ஃப்ரெண்டு பார்த்து மிரண்டுறாரு. அதுக்கப்புறம் அந்த பாய் ஃப்ரெண்டை எழுந்து வர சொல்லி அந்த இடத்துல பெருசாக எழுதி ரொம்பவே அழகாக ப்ரொபோஸ் பண்ணுறாங்க. இதில் என்னடா தகு There you freaking go. அமெரிக்கால இருக்க ஒஹினோன்ற ஒரு ஊர்ல ஒரு கப்பல் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, ஆனா அவங்க இருக்க வீட்டுல தான் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. பகல்ல எல்லாம் அமைதியா இருக்க அந்த வீடு நைட் ஆனா மட்டும் யாரோ வீட்டுக்கு வெளியே இருந்து பொருளை தூக்கி போடுற மாதிரி, கதவு தட்டுற மாதிரி, வெளியே இருக்க பொருளை உடைக்கிற மாதிரி சத்தம் கேக்குது. ஹஸ்பண்ட் வெளியே பாக்கலான்ட்டு போறாரு. வைஃப் வேண்டாம் வேண்டாம், வெளியெல்லாம் போய் பாக்காதீங்க, காலைல இருந்து கேமராவை பார்த்து செக் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு விட்டுறாங்க. காலைல இருந்து கேமராவை பார்த்தா கேமரால மட்டும் அந்த ஆள் மாட்டவே இல்ல, சுத்தி எங்க பார்த்தாலும் உடைச்சிருக்காரு. ஆனா கேமரா இருக்கிற இடத்துல எதையுமே உடைக்கல. மறுநாளும் அதே மாதிரி ஏதோ சத்தம் கேக்குது. காலைல இருந்து பார்த்தா பறவைகளுக்கு சாப்பாடு வச்சிருப்பாங்க, அந்த சாப்பாடெல்லாம் பின்னாடி யாரோ தூக்கி போட்டு வச்சிருக்காங்க. மூணாவது நாள் இதே மாதிரி நடக்குது. ஆனா டோர் பெல்ல இருந்த ஒரு கேமரால அவன் கையும் கலவமா மாட்டிக்கிட்டான். இவங்க அதை பார்த்து மிரண்டு போய் நல்ல வேலை நான் கதவு திறக்கலன்ட்டு யோசிக்கிறாங்க. ஏன்னா அங்க வந்தது திருடனோ இல்ல வேற யாரோ ஒரு மனுஷனோ கிடையாது. அங்க வந்தது